வளர்த்தி நம் மூலமாக வெளியே உலகத்துக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இதுதான் நமக்குள் அதிகமாய் நடக்க வேண்டும். நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ரூத் வயல் நிலத்திலே போய் போவாஸ் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள். பெற்றுக்கொண்டதை வந்து நகோமிக்கு கொடுத்தாள். ஹலலூயா. அவள் அளந்து தட்டி அவளுக்கு கிடைத்ததை எடுத்துக்கொண்டு தானும் புசித்து தன்னுடைய மாமியாருக்கும் என்ன செய்தாள்? கொண்டு வந்து கொடுத்தாள். அதுபோலதான் அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் சர்ச்சில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் உங்களுக்காக புசிக்கிறதோடு கூட அதை பேக் பண்ணி எடுத்துட்டு போய் உங்கள் வீட்டிலே இருந்து இந்த கூட்டத்துக்கு வர முடியாதவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் நண்பர்கள், உங்கள் அயலகத்தார் இவ்விதமான ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போக அவர்களுடைய குடும்பங்கள் தடை விதித்திருக்கலாம், வர வாய்ப்பில்லாமல் இருக்கலாம், சரீர கஷ்டங்களோடு இருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள், நகோமிக்கு கொடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்விதமாக பெத்லகேமிலிருந்து புறப்பட்டு வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சகல தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அடுத்ததாக இவரை குறித்து சொல்லி இருக்கிறது ரூத் 2:19 வாசியுங்கள். ரூத் 2:19. அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அப்பொழுது அவள், இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பெயர் போவாஸ் என்றாள். நான் இன்று வேலை செய்த, கவனித்தீங்களா, வயல்காரன். இவர் யாரு? போவாஸ். யாரு சொல்லுங்க? வயல்காரன். ஹல்லேலூயா. போவாஸ்க்கு பேர் என்னது? வயல்காரன். நான் இன்றைக்கு வேலை செய்த வயல்காரன் போவாஸ். ஹல்லேலூயா. நம்முடைய பரம போவாஸ் இயேசு கிறிஸ்துவும் மிகுந்த வயல்காரர். ஹல்லேலூயா. அவருக்கு திரளான வயல்கள் உண்டு. அதான் ஒரு முறை சீடர்களை பார்த்து சொன்னார், இதோ இப்பொழுதே வயல் நிலங்கள் அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்லி, நீங்கள் உங்கள் கண்களை என்ன செய்யுங்கள், உயர்த்தி நோக்குங்கள். ஹல்லேலூயா. அவர் வயல்காரர். அதன் அப்படினால்தான் வயலை குறித்து அவருக்கு கவலை, கவனம், பாரம் இருக்கிறது. வயல்ல குறித்த நேரத்தில் அறுவடை நடக்க வேண்டும். இந்த போவாசும் அதுக்கு தான் வந்திருக்கிறார். பெத்லகேமிலிருந்து புறப்பட்டு வயல்ல நடக்கிற அறுவடையை விசாரிக்கும்படி வந்தார். அறுவடை செய்கிறவர்களை ஆசீர்வதிக்கும்படி வந்தார். அந்த அறுவடையாளர்களோடு ஒரு இரவு தங்கி இருந்தார். அவர்களை ஊக்கப்படுத்தினார். இந்த வயல்காரனாகிய போவாஸ் வயலினுடைய அறுவடையை மேற்பார்வை செய்யவும், வயல் அறுக்கிறவர்களை ஊக்கப்படுத்தவும், நல்ல ஒரு அறுவடைக்காக அந்த காரியங்களை நின்று நடத்தவும் வந்தார். அதே போல பெத்லகேமிலிருந்து புறப்பட்ட பரம போவாஸ் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய வயல் நிலங்களை கண்காணிக்கும்படி, தம்முடைய வயல் நிலங்களில் அதிக அறுவடையை உண்டாக்கும்படி மகிமையாய் இந்த உலகத்தில் ஊழியம் நடைபெற்று பரலோக களஞ்சியத்திலே ஆத்துமாக்கள் சேர்க்கப்படும்படி அந்த வயல் நிலமாகிய ஊழியங்களை ஆரம்பிக்கவும், செய்யவும், செயல்படுத்தவும், ஊக்குவிக்கவும் வேண்டித்தான் இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வயல் நிலத்திலே வந்திருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போவாஸ் எப்படி தங்கி இருந்தானோ அதே போல அவரும் இத்தனை 33 ஆண்டுகள் இந்த உலகத்திலே தங்கி இருந்தார். ஆகவே அன்பானவர்களே, இந்த போவாஸ் ஊழியங்களை நடத்துகிற கிறிஸ்து, இந்த இயேசு கிறிஸ்து ஊழியர்களை ஊக்கப்படுத்துகிற கிறிஸ்து, இந்த இயேசு கிறிஸ்து ஆத்ம அறுவடையை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருடைய வயல் நிலத்தில் நடக்க வேண்டிய விஷயம் என்ன? நம் ஒவ்வொருவரின் மூலமாகவும் நல்ல அறுவடை உண்டாகணும்னு எதிர்பார்க்கிறார். எவ்வளவோ ஆத்துமாக்கள் வழி தெரியாமல் அலைகிறார்கள். இயேசு என்றால் என்னவென்று தெரியாமல் அலைகிறார்கள். இயேசுவை தெரிந்தாலும் அவர்கள் சரியாய் தெரியாதபடினாலே சந்தேகங்கள், தவறான கொள்கை உடையவர்களாக இருந்து, இன்னும் சிலர் தெரியாதனமாய் இயேசுவை எதிர்க்கிறவர்களாகவும் இருந்து அழிந்து போகிறார்கள், நரகத்துக்கு நேராக போகிறார்கள். அவருடைய வயல் நிலத்தில் அறுவடை வீணாகிற ஒரு சந்தர்ப்பம் இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்குத்தான் இயேசு பாரப்படுகிறார். வயல்காரனாகிய போவாஸ் பாரப்படுகிறார். அவர் அறுவடையை முடுக்கிவிடும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உங்கள் உள்ளத்தில் இந்த போவாசுடைய வயல் நிலத்தை குறித்து ஒரு பாரம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துடைய ஊழியங்களை குறித்து ஒரு பாரம் இருக்கிறதா? அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரம் இருக்கிறதா? இயேசு உங்களிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார்.
நீ டெய்லி கூட்டத்துக்கு வரியேன் மகனே மகளே உன் பக்கத்து வீட்டுக்காரங்க பரலோக ராஜ்யத்தை அறியாம அவர்கள் நரகத்துக்கு நேரா போகிறார்களே அந்த வயல் நிலத்தை குறித்து உனக்கு ஒரு பாரம் இல்லையா அங்கே ஒரு அறுவடை நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன்னுடைய அக்கம் பக்கத்தினர் உன்னுடைய விருந்துக்காரர்கள் உன்னுடைய சொந்தக்காரர்கள் உன்னுடன் வேலை பார்க்கிறவர்கள் அந்த வயல் நிலங்களை நீ கண்களை ஏறெடுத்து பார் அந்த வயல் நிலங்கள் இப்பொழுது அறுவடையாக வேண்டும் இன்னைக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்திலே அது அறுவடை ஆகலன்னா வயல் அழிஞ்சு போயிடும் தெரியுமே உங்களுக்கு அறுவடைன்னா கரெக்ட் டைம்ல பண்ணணும் இல்லைன்னா அந்த அறுவடை வயல்ல என்ன செஞ்சிடும் அழிந்து போயிடும் அதே போலதான் இன்னைக்கு அநேக ஆத்துமாக்கள் கர்த்தர் ரட்சிக்க வேண்டி அந்த இடத்துல இருக்கிறார்கள் இதுதான் காலம் இதுதான் ரட்சிப்பின் காலம் ரட்சண்யத்தின் காலம் ஆனால் இது தாமதம் ஆகும் என்றால் அவள் அப்படியே வயல் நிலத்தில் என்ன செய்வார்கள் அழிந்து போவார்கள் அந்த அறுவடை அழிந்து போகும் ஆகையினாலே வயல்காரனாகிய போவாஸ் அவருடைய தோட்டமாகிய சபையிலே இப்படியாய் பேசுகிறார் இத்தோட்டத்துக்குள் மட்டும் இருக்காதே மகனே மகளே என் வயல் நிலத்திற்கு நீ இறங்கி போக வேண்டும் அல்லேலூயா சுற்றிலும் இருக்கிற வயல் நிலத்துக்கு நீ இறங்கி போக வேண்டும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சபை சார்பிலே அந்த ஒட்டுலி விளை பக்கத்திலே நல்ல ஊழியங்கள் நடைபெற்றது அதுதான் வயல் நிலம் அங்கே ஓபன் ஏர் மீட்டிங் நடைபெற்றது வீடு சந்திப்பு நடைபெற்றது சுவிசேஷ பிரதிகள் கொடுக்கப்பட்டன இதுதான் வயல் நிலத்தில் செய்கிற அறுவடையின் ஊழியம் இங்கே சபைக்குள்ளே நடக்கிற ஊழியம் தோட்டத்திலே நடக்கிற ஊழியம் தோட்டத்தில் நடப்பட்ட விருட்சங்களாகிய உங்களை நன்றாக வளர்த்தி ஆளாக்கி கனி கொடுக்க செய்கிற ஊழியம் தான் சபையின் ஊழியம் ஆனால் அங்கே வயல் நிலத்தில் சென்று அறுவடை செய்து களஞ்சியத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறது சுவிசேஷ ஊழியம் இந்த ஊழியத்தை சபையானது திறம்பட செய்ய வேண்டும் நாம் மாதம் ஒரு முறை செய்கிறோம் என்று சந்தோஷப்படுகிறோம் சபையானது அனுதினமும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறது அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் எனவே அன்பானவர்களே நம்முடைய போவாஸ் வயல்காரனாக்கும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது அவர் மாளிகைக்குள் இருக்கிற மாளிகைக்காரர் அல்ல அவர் வயல்காரராக்கும் அல்லேலூயா அவர் வயலை குறித்து வயல்களை குறித்து விசாரிக்கிறவராக்கும் வயலை குறித்து பாரமுள்ளவராக்கும் வயலில் வந்து ராத்தங்குகிற போவாஸ் ஆக்கும் அல்லேலூயா நீங்கள் அவருக்காக வயல் நிலத்தில் இறங்கி போனால் அவர் பெத்லகேமில் வீட்டில் இருக்க மாட்டார் அவரும் வந்து அந்த வயல் நிலத்திலேயே ராத்திரி தங்கி கிடப்பார் சொல்லுங்க அல்லேலூயா இப்படிப்பட்ட வயல்காரராக்கும் நம்முடைய போவாஸ் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஊழியர்களாகி எங்களால் அப்படி செய்ய முடியல நானும் நினைக்கிறேன் நம்முடைய சபை சார்பில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க நமக்கு போக முடியல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனா பரம போவாஸ் அப்படிப்பட்டவர் அல்ல ஒரே நேரம் எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடிய வாக்கு பெற்றவர் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்க எந்த ஃபீல்ட்ல இறங்கி போனாலும் உங்களோடு அவர் இருப்பார் காரணம் இது அவருடைய அறுவடை பிரைஸ் தி லார்ட் நீங்க எந்த ஒரு வீட்டுக்கு இயேசுவை பற்றி சொல்ல போனீங்கன்னா இயேசு உங்களோட இருப்பார் ஏன்னா அவர் நேரடியா அறுவடைய கண்காணிக்கிற போவாஸ் ஹல்லேலூயா எனவே கர்த்தருடைய ஊழியம் செய்கிற பிள்ளைகளே தைரியப்படுங்க திடன் கொள்ளுங்கள் சில எதிர்ப்பு நிறைந்த இடங்கள்ல போறீங்க அது போவாசுடைய வயல் வேற எவனோ பிடிச்சு வச்சிருக்கிறான் நம்ம போவாசுடைய வயல்ல இறங்கி போகிறோம் போவாஸ் கூட இருப்பார் ஆமென் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா நாம் போகிறது நம்முடைய போவாஸ் வயல்காரருடைய வயல்ல முதல்ல சொல்லிட்டேன்ல உலகத்தில் உள்ள எல்லாமே யாருடையதான் சொல்லுங்க எல்லா கிராமமும் யாருடையதான் ஆமா அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லா கிராமமும் யாருடையது ஆமா எல்லாமே அந்த சுரண்ட பக்கத்தில் உள்ள ஆளு தட்டியா இந்த கிராமம் அந்த கிராமம் யாருடையது இயேசுடையது அல்லேலூயா போவாஸ் கூட வருவா எங்க போனாலும் யார் வருவா பரம போவாஸ் இயேசு கிறிஸ்து கூட வருவா தைரியமா போகணும் தைரியமா போகணும் அவர்கள் எதுவும் பேசினா ஏத்து பேசக்கூடாது ஏத்து பேசினா அப்புறம் ஊழியத்துக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் அவங்க ஒன்னு பேச நம்மளை ஏத்து பேசி சண்டையை வருத்திடக்கூடாது அவங்க ஏத்து பேசினா அமைதியா சாந்தமுள்ள ஒரு ஆவியோட புத்தி சொல்லிட்டு வந்துடணும் புத்தி சொல்ல இடம் இல்லைன்னா பேசாம என்ன செஞ்சிடணும் வந்துடணும் இயேசு அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளலையா பேசாம வந்துரு வரும்போது இப்படி ஒரு தட்டிட்டு வந்துரு கால பாதரட்சியில் இருக்க தூசி என்ன செய்யிட்டு வா தட்டு தட்டி போட்டு அந்த தூசியை நீங்க எடுத்துட்டு வராத அதை அங்கேயே தட்டி போட்டு வா அந்த தூசியே அவனை என்ன செய்ய போகுது நாளைக்கு நியாயம் தீர்க்க போகுது அவ அப்படியாக்கும் ஏன்னா அவர் அவருடைய வயல் இவன் யாரு நம்ம தடுக்கிறதுக்கு அவருடைய பிள்ளைகள் நாம போகிறோம் இவன் அறிவில்லாம தடுக்கிறான் பாவம் அந்த அறியாமை அவனை விட்டு அகலணும் ஹல்லேலூயா எஜமானுடைய வயல் ஹல்லேலூயா வயல்காரனாகிய போவாஸ் எனவே அன்பானவர்களே நம்முடைய போவாஸ் நமக்கு எல்லாம் தருகிறார்
உணவு வேணுமா, உடை வேணுமா, உனக்கு ஆவிக்குரிய பொக்கிஷங்கள் வேணுமா, நான் சிறந்த ஆஸ்திக்காரன், உனக்கு எல்லாம் தருகிறேன்னு சொல்றார். ஆனா சொல்றார், நீ வந்து என் வயல்ல என்ன செய், வேலை செய், நீ உழைக்கணும். ஏன்னா என் அறுவடை வீணா போகுது. நல்ல அறுவடை கிடைச்சா உனக்கு தான் நான் தருவேன், உனக்கு தான் அந்த நீ தான் அனுபவிக்க போகிற. ஆனா அறுவடையை நீங்க எல்லாம் சேர்ந்து வீணாக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். அதுதான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரவர் இறங்குங்கள். ரூத்தை வந்து யாரா கூட்டிட்டு போனாங்களா? இல்ல, அவளுக்கு பசி வந்த பொழுது, பசி வந்த பொழுது அவளுக்கு தெரிஞ்சது, இந்த வயசான மாமியை நீ வேலைக்கு விடக்கூடாது, நான் போறேன் என்று சொல்லி, யாரையும் தெரியாது, எங்கேயோ போய் வேலை செய்வோம், சாப்பாடு கிடைக்கணும். பசி வந்த பொழுது, இதே மாதிரி ஆத்தும பசி வந்தால், ஆத்தும தாகம் வந்தால், என்ன ஊழியத்தில் அழைத்து பயன்படுத்தல, எனக்கு பொறுப்பு தரல, இல்ல என்ன அன்னைக்கு திரும்ப போன் பண்ணி கூப்பிடலன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. ஆத்தும தாகம் வந்தால் ரூத் எழும்பி சென்றது போல எழும்பி செல்வார்கள். ஹல்லேலூயா. யாராவது வந்து ஊழியத்தை திட்டம் வைத்து தந்தா தான் ஊழியமா? இல்ல, நாம இறங்கி கிடைக்கிற இடமெல்லாம் செய்கிறது. கர்த்தர் அங்கே கூட வருவார். ஹல்லேலூயா. அவர் வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். அப்படித்தான் ஊழியம் செய்யணும். நான் ஒரு நாள் என்னுடைய ஆரம்ப நாட்கள் விசுவாசியா இருக்கும் பொழுது ஊழியம் செய்ய மிக ஆசைப்பட்டேன், வாய்ப்புகளே இல்லை. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணேன், நாகர்கோயில இருந்து அப்படியே அன்னைக்கு ஃபாஸ்டிங் போட்டுட்டு ரோட்ல நடந்து நடந்து ஜோம் பண்றேன், ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி, இந்த சங்குத்துறை பீச்னு ஒன்று இருக்குது அங்க, ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும், அங்க வர நடந்து நடந்து ஜோம் பண்ணிட்டு போயிட்டேன். அப்போ ஜோம் பண்ணிட்டே போய் அந்த பக்கம் போகும் பொழுது எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே ஆத்மாதாயம் பண்ணணுமே, ஆத்மாதாயம் பண்ண எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒரு ஆத்மாவை தாரும், ஆத்மாவை தாரும் என்று சொல்லி, ஒன்றும் தெரியாது அன்னைக்கு, ஒன்றும் தெரியாது, அப்படியே போயாச்சு. போய் நேரம் கடற்கரையில் போய் நிற்கிறேன், அங்கே மத்தியான நேரம், நல்ல வெயில், யாரும் இல்லை, ஆனா ஒருவர் மட்டும் கடல், அந்த கடல் தண்ணியில் தான் அந்த கரை வழியா, அந்த இந்த பீச் வழியா நடந்து வர்றார், அந்த தண்ணி அலைகளோட அலைகள் பக்கத்துல நடந்து வர்றாரு, வயசானவர். அப்ப எனக்கு நல்ல சந்தோஷம் உண்டாயிட்டு, அப்ப யாரும் இல்லாத இடத்துல இந்த ஒரு தனிநபர் கிடைச்சது தேவன் தந்த பாக்கியம், இவர் தான் என் ஆத்மா என்று சொல்லி அவரை தேடி போனேன். அவர்கிட்ட போய், அவர்கிட்ட போய் பேச்சு கொடுத்தா அவர் என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டார், இப்போ ஆகப்பாடே பயம், கடலுக்குள்ள இழுத்து தள்ளிடுவாரோ மனுஷன், அந்த மாதிரி அவர் கொஞ்சம் இது தெளிவில்லாத ஆள் போல இருக்கு, ஒரு மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சு மிரட்டி அதை இதை பண்ணி ஒரு குளறுபடியா பேசுறாரு. எப்படியாவது இவருக்கு இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சேன், அவர் அதுக்குள்ள சரியா குழப்பிட்டாரு. அப்ப எப்படியாவது நீ தப்பி போனோம், நான் உயிர் தப்பி பிழைக்கணும்ங்கிற நிலையில வந்து விட்ட, ஆண்டவரே ஆத்மா பாரம், ஆத்மாதான் எல்லாம் போதும், என்னை காப்பாற்றி விட ஆண்டவரே, இந்த ஆள் விட மாட்டார், பிடித்து இழுத்து என்னை பிடித்திருந்தேன், கைப்பிடிச்சு இழுத்துல கம்பல் பண்ணி என்னை கொண்டு போறார், அவருக்கு கிராமத்துக்கு கொண்டு போறார். தட்டி தட்டி பாக்குறேன் வழியில, விட்டப்பாடுல நீ ஓடனா வரட்டி பிடிச்சிருவானே, கேவலம் ஆயிடுமேன்னு சொல்லி கூட போனா நேர கிராமத்துல கொண்டு போயாச்சு. இதுதான் நம்ம மாடம் அப்படின்னாரு. சரியா, நல்லா இருக்கு. படபடா தென்னை மரத்துல ஏறினார், ஒரு இளநிய பறிச்சாரு. இளநின்னா சிலருக்கு விளங்காது, என்ன சொல்றது, கருக்குன்னா இன்னும் விளங்காதே, கன்னியாகுமரி காரங்களுக்கு தான் விளங்கும் கருக்கு, இளநீர்னு சொன்னா விளங்கும்னு நினைக்கேன், தேங்காய் இளநீர். சரி, அப்போ இது ஒன்று பறிச்சு போட்டார், கீழே வந்தார், வெட்டி குடி அப்படின்னாரு. எனக்கே பயம், பைசா கேட்டா கொடுக்க காசு கிடையாது, என்ன செய்யும் தெரியல, வச்சுட்டே நிக்கிறேன், கம்பல் பண்ணா குடி. சரி, மடமடா குடிச்சாச்சு. தேவைதான், 8 கிலோமீட்டர் நடந்தவனுக்கு இது வேணும்ல, கர்த்தர் அப்படி அந்த மனுஷன் மூலம் தந்திருக்கிறார், எனக்கு பயம், குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நின்னுக்க, இப்ப வாரேன்னு ஏதோ எனக்கு வாங்க போனார் சாப்பிடுறதுக்கு, போனதுதான் தாமதம், நான் கிளம்பி ஓடி வந்துட்டேன் வீட்டுக்கு பாருங்க. ஆனா அன்றைக்கு ஒரு நாள் இப்படி தேடி போனது ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார். இவனுக்கு லெக்கில் தெரியாது, லெவல் தெரியாது, எங்க போய் ஊழியம் செய்யணும் தெரியாது, என்னன்னு தெரியாது. ஆனா இவனுக்குள்ள ஒரு ஆசை, இவன் பாட்டுக்கு ரோட்ல நடந்து போறான், கடற்கரையில போறான், கடைசியில ஆத்மாவை கண்டா பயந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். ஆனா கர்த்தர் கனம் பண்ணினார். இன்றைக்கு எங்க போனாலும் ஆத்துமாக்கள், எவ்வளவு வாய்ப்புகள், நமக்கு போகத்தான் நேரம் இல்லை என்ற அளவுக்கு கர்த்தர் ஊழியத்திலே பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இதான் சொல்லுகிறேன், வயல்காரர் போவாஸ். நம்ம எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இருந்து அதுக்கு பிறகு நான் கால் வைக்கலாம் இறங்கலாம் நினைச்சா ஒண்ணும் நடக்காது. எனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்ம பாரம், அதை கொண்டு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இறங்கிடணும், செயல்பட தொடங்கிடணும். எப்படி நாம் சும்மா இருக்க முடியும், எனக்கு திராணி இல்லை, எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனா என்னால சும்மா இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மாறணும்.
அதுதான் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. என்னால என்ன செய்யலாம், என்னால என்ன செய்யலாம், அதை யாருக்கும் நம்ம பெருசா விளம்பரப்படுத்த வேண்டியது கூட இல்லை. அமைதியா செய்துட்டு இருங்க, ஒரு நாள் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலவேளை என்னை போல ஆரம்பத்துல சில தோல்விகள் வந்த உடனே விட்டு ஒதுங்கி விடாதிருங்க. ஆரம்பம் இப்படித்தான் இருக்கும், ஆனா கர்த்தர் அந்த காரியத்தை பார்த்துட்டே இருக்கிறார். நமக்கு வெற்றியா தோல்வியா என்பது முக்கியம் அல்ல, நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது அதை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதை பார்த்து தான் கர்த்தர் வாய்ப்புகளை, வாசல்களை நமக்கு என்ன செய்கிறார், தருகின்றார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி அன்றைக்கு அவ்வளவு பயந்த என்னை கர்த்தர் பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி வளர்த்தினார், ஆச்சரியமாய் பக்குவப்படுத்தினார். ஒரு நாள் வரிசையா பாட்டு நடக்குது, சாட்சி நடக்குது, கவியலூர் பக்கத்துல பிரசங்கத்துக்கு எழுப்பின உடனே ஒரே ஊளை சத்தம், கல்லு தூக்கி போடுறதுக்கு பிரச்சனை எல்லாம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அன்னைக்கு பயந்து ஓடல, கத்திரி கடற்கரையில ஓடின மாதிரி அதுக்கு பிறகு ஓடல. அன்னைக்கு பிரசவம் பண்ணிட்டே நின்னேன், கத்தர் கிருபையாய் முழு பிரசவம் முடிச்சோம், ஒரு கல்லு வந்து விழல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, ஒரு நாள் நாம் பயங்காளியா தான் இருப்போம், ஆனா என்னைக்கும் நம்மள பயங்காளியா கத்தர் நினைச்ச மாட்டாரு, வைக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆனால அன்பானவர்களே, இயேசுக்காக ஊழியம் செய்வது, ஐயோ இப்படி எல்லாம் இருக்குமா, பயமா இருக்கு அப்படின்னு நினைக்க தேவையில்லை. நம்ம அவ்வளவு பயந்த சுபாவம் உள்ளவளா இருந்தாலும் ஆரம்பத்துல அந்த பயத்துக்கிடையிலேயே நம்ம ஒளிச்சொழிச்சு என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க, உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு. அதுக்கு பிறகு உங்களை கத்தர் பப்ளிக்ல கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எனவே வயல்காரனாகிய போவாஸ் நம்மை போஷிக்கிறவர், வயல்காரனாகிய போவாஸ் நம்மிடத்தில் தம்முடைய பணியை செய்ய எதிர்பார்க்கின்றார். அடுத்ததாக ரூத்தின் புஸ்தகம் 2:20 கடைசி பகுதியை வாசிக்கலாம். அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையான, நமக்கு நெருங்கின உறவின் முறையானும், நம்மை ஆதரிக்கிற சுதந்திர வாழிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். நகோமி மருமகளை பார்த்து சொல்ற, ஏமா இவண்ட வயலுக்கா போன, போவாஸ் வயலுக்கா போன, அவன் யார் தெரியுமா, அவன் நமக்கு நெருங்கின உறவின் முறையான். இவ தற்செயலா போன வயல் யாருடைய வயலா இருந்திருக்கிறது, போவாசுடைய வயல். ஹல்லேலூயா. போவாசுடைய வயல்ல போயிட்டு திரும்ப வந்தோடனே நகோமிட்டு சொன்னு சொல்றேன், அவன் நமக்கு நெருங்கின உறவுக்காரன். ஹல்லேலூயா. நம்முடைய பரம போவாசும் கைவிடப்பட்டு மனம் நொந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நெருங்கின உறவுக்காரர். எப்படி? ஆமா, ஹல்லேலூயா. நீங்க யார் கைவிடப்பட்டவர்களா இருக்கிறீங்களோ பயப்படாதீங்க, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் யார் தானா, இயேசுதான். அல்லேலூயா. ஏன்னா அவர் வந்ததே சொன்னார், நான் பாவிகளை தேடி வந்தேன். நான் யாருக்கா வந்தேன், நான் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வந்தேன், நான் ஏழைகளுக்காக வந்தேன், எளியவர்களுக்காக வந்தேன். இப்படித்தான் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எப்பவும் அவருடைய பிரசங்கம் முழுசும் பாருங்க, ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, கஷ்டப்படுகிறவர்களுக்காக, ஒடுக்கப்படுகிறவர்களுக்காக, நீதி நியாயம் கிடைக்காதவர்களுக்காக, பட்டினியில இருக்கிறவர்களுக்காக, தரித்திரம் அடைந்தவர்கள், இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு தான் வந்தாராம். அவர்களை தேடி தேடி அலைந்தார். ஹல்லேலூயா. கடற்கரையெல்லாம் போனார், மலைகள் எல்லாம் போனார், வயல் வயல் நிலங்கள் எல்லாம் போனார், கிராமங்கள் எல்லாம் போனார். தேடி போறது யார, நகோமிகளையும் ரூத்துகளையும். ஹல்லேலூயா. எனவே நாம் ஒருவேளை நகோமியுடைய நிலையில இருந்தால், ரூத்துடைய நிலையில இருந்தால், நீங்க இனி பாரப்படாதிருங்க, உங்களுக்கு நெருங்கின உறவுக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பரம போவாஸ் ஆகிய இயேசு. ஹல்லேலூயா. தரித்திரப்பட்டு போனா சொந்தக்காரங்க அப்படியே ஒதுங்க ஆரம்பிப்பாங்க, ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. நான் ஒரு நாள் ஒரு வீட்டில் போயிருந்தேன், அவர்கள் முந்தி வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும். கடன்னால உடைந்து கடைசியில் ஒரு ஒரு அது ஒத்திக்கெடுத்த வீடோ வாடகை வீடோ தெரியல, பரிதாபமான ஒரு வீடு. முன்ன இருந்தது அவ்வளவு நல்லா இருந்தாங்க. கடைசியில் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் கண்ணீரோடு சொல்லும் பொழுது பல கண்ணீர் கதைகள், சொந்தக்காரங்க அவங்கள்ட்ட நன்மை வாங்கி அனுபவிச்சவங்க எல்லாம் ஆச்சரியமா எப்படி ஒதுங்கி போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த அழகான பேச்சு பேசி அப்படியே ஒதுங்கி போயிடுவார்கள், ஒதுங்கி போயிடுவார். தன் உறவுக்காரன் காட்டிக்கிட மாட்டார். நல்லா இருக்கும்போது உறவு பாராட்டி விருந்து கொண்டாட வருகிறவர்கள், இவருடைய தொல்லை தாங்கலையேன்னு சொல்ற அளவுக்கு திரும்ப திரும்ப வருகிறவர்கள், இப்போ இவருக்கு கஷ்டகாலம் வந்த பொழுது சைஸா பேசி பேசி ஒவ்வொன்றும் என்ன செய்தாச்சு, இப்போ ஒரு இடைவெளியை மெயின்டைன் பண்ணுகிறார்கள். அப்படி உங்களில் யாராகிலும் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? நான் நல்லா இருந்த காலத்துல தேடி தேடி வந்தாங்க,
நல்லா இருந்த காலத்துல அவங்க பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பி அனுப்பி வைப்பாங்க. நமக்கே தொல்லை தாங்கலன்னு சொல்ற அளவுக்கு அனுப்பி வைப்பாங்க. லீவு நாள் தோற அனுப்புவாங்க. ஆனா இப்ப நம்ம கஷ்டப்படுறோம். நமக்கு அந்த பழைய ஸ்டாண்ட் இல்ல, பழைய கை நிறைய இல்ல, செலவு செய்ய இல்ல. இந்த சூழ்நிலையில ஆச்சரியமாய் ஒதுங்குகிறார்கள் உறவுக்காரர்கள். ஆனால் உனக்கு இப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள் இருக்கிற மகனே மகளே, உனக்கு ஒரு நெருங்கின உறவுக்காரர் கர்த்தராய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு அந்த பாரத்தை, அந்த துக்கத்தை உங்கள் வாழ்க்கையை விட்டு, உள்ளத்தை விட்டு எடுத்து போடுங்க. யார் ஒதுங்கி போயிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் வரும், அவங்க திரும்பவும் வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த நகோமியும் ரூத்தும் செய்தது தப்புதான். நகோமி எல்லாம் விட்டுட்டு ஓடுனா ஒரு நாளைக்கு ஊரை விட்டு, இப்போ சங்கடமா வந்திருக்கா, யாராவது போய் விசாரிச்ச மாதிரி ஆகாரம் கொடுத்த மாதிரி இருக்கா. ரூத்து போய் வேலைக்கு போயிட்டு வந்து தான் என்ன செய்யணும், சாப்பாடு நடக்கணும். ஆனா இவளுக்கு பிறகு ரூத்துக்கு கல்யாணம் ஆகி போசுக்கும் ரூத்துக்கும் பிள்ளை பிறந்த உடனே ஓடியே வந்துட்டாங்களே. எல்லாம் வந்து என்ன விருந்துன்றீங்க, எல்லாம் பழையதெல்லாம் மறந்துட்டார்கள். பழையதெல்லாம் மறந்து இப்ப என்னது பயங்கர விருந்து. இதுதான் உலக சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. கஷ்டத்திலே ஒதுங்குவார்கள், நல்ல காலத்திலே என்ன செய்வார்கள், நெருங்கி நெருங்கி வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். எனவே இத நம்ம பாடம், நமக்கு தெரியணும் இது. அதுக்கு பிறகு போய் யாராலும் நம்பிக்கை அவங்க மேல வச்சுக்கிட்டு அந்த நம்பிக்கை கிடைக்கலையேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறது அறிவீனமான விஷயம். ஆமென். நம்ம இதெல்லாம் படிச்சவங்க, பைபிள் எல்லாம் தெரிஞ்சவங்க, இத்தனை காரியம் அறிஞ்சவங்க திரும்ப போய் உங்க சொந்தக்காரர்கள்ட்ட பெரிய நம்பிக்கை வச்சு, இவன் என்னை காப்பாத்துவான், அவன் என் கஷ்டத்துல பார்க்க வருவான், இவன் டெய்லி எனக்கு போன் பண்ணுவான், ஒன்னும் நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை வச்சா உங்களுக்கு நம்பிக்கை ஏமாற்றத்துல தான் கொண்டு விடும். ஆனபடினாலே உங்களுக்கு ஒரு நெருங்கின உறவுக்காரர், அதான அந்த வார்த்தை, உங்களுக்கு நெருங்கின உறவுக்காரர். ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கலாமா, எனக்கு நெருங்கின உறவுக்காரர் இயேசு. அல்லேலூயா. எனக்கு நெருங்கின உறவுக்காரர் யாரு, இயேசு. அல்லேலூயா. நெருங்கின உறவுக்காரர். அடுத்து அதே வசனத்துல சொல்லி இருக்கிறது ஆறாமது, நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளி. அல்லேலூயா. இந்த போவாஸ் யாரு, நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளி, நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் இந்த இயேசு. எந்த கஷ்டத்துல வந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர். ஆகவே அன்பானவர்களே, நம்மை ஆதரிக்கிற